ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, அடுத்து ஒரு 5 மார்க் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர்லேருந்து எஃபெக்ட் ஆஃப் டயலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர். அப்போ ஏர்லியரில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, த ஸ்பேஸ் பிட்வீன் பேரலல் ஃபீல்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஃபில்டு வித் ஏர் ஆர் எம்டி, ரெண்டு பிளேட்ஸ் கிடையில் எம்டி ஆர் ஏர் இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்பேஸில் வந்து If we place dielectrics, dielectricsna non-conductors. Appa mica, glass, paper idella dielectrics ki example. Adha vande andha parallel plate capacitor ku naduvula vekkumbode endha mari capacitance of the capacitor is altered. Eppadi andha capacitor udaya capacitance maarudhe abbingiradha inge namma paaka porom. Adhula rendu case paaka porom. ஃபஸ்ட் கேஸில் வந்து த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி, பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கேஸு. இன்னொரு கேஸு வென் த கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு த பேட்டரி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கேஸ் வந்து த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி. அப்போ ஹியர் இதுதான் அந்த கேஸ். ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கனெக்டடு வித் ஏ பேட்ரி. அப்போ அந்த பொட்டன்ஷியல், இங்கே இருக்கிற பேட்ரியோட பொட்டன்ஷியல் இந்த பிளேட்ஸ்க்கு இடையில் இருக்கும். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஏர் இருக்குது, ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வித்தவுட் டைஎலக்ட்ரிக்பா, டைஎலக்ட்ரிக் எதுவும் உள்ளே வைக்கலை, க்யூ நாட்டுங்கிற சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த பேட்டரியுடைய பொட்டன்ஷியல் வந்து வி நாட் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதுதான் இதுக்கு இடையில் போய் என்னாகுது அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பேட்டரி இஸ் ஈக்குவல்ஸ் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஈச் பிளேட்ஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, த பிளேட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு வச்சு நம்ம இங்கே ஒரு டேப்லர் காலம் மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். அப்போ ஏரு, ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ நாட். அப்போ அந்த பிளேட்ஸை வந்து ஐ கனெக்டட் வித் ஏ பேட்ரி, பேட்ரியோட நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு சார்ஜ் வேல்யூ வந்து க்யூ நாட். அடுத்து வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை நான் சொல்லணும். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பேட்டரியோட பொட்டன்ஷியல் வி நாட். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் வி நாட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் தம் இன் ஏரில் இருக்க, அப்போ இ நாட், இ நாட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கு இடையில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள நம்மளுக்கு ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஈக்குவல்ட்டு என்னன்னு படிச்சிருக்கோம், வி பை டி. அப்போ வி ஈக்குவல்ட்டு என்ன ஃபார்முலா, இ இன்டு டி. இந்த ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ வி நாட் ஈக்குவல்ட்டு என்னன்னு எழுதலாம், இ நாட் இன்டு டி அப்படின்னு எழுதுறேன். அடுத்து கெப்பாசிட்டன்ஸ், அப்போ சி நாட். கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, சி ஈக்குவல் டு ஃபார்முலா க்யூ பை வி. அப்போ இங்கே என்ன எழுதிடுறேன், க்யூ நாட் பை வி நாட் அப்படின்னு எழுதிடுறேன். அடுத்து எனர்ஜி, எனர்ஜிக்கு ஃபார்முலா லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது எனர்ஜி ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயர் பை 2C. அப்போ இங்கே எனர்ஜி வந்து யூ நாட் ஈக்குவல் டு க்யூ நாட் ஸ்கொயர் பை 2C. இது வந்து ஏர்ல. நவ் த பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட், பேட்டரியை இங்கேருந்து நான் எடுத்துட்டேன். அண்டு ஐ இன்செட் ஏ டைஎலக்ட்ரிக். ஸோ இங்கே ஒரு டைஎலக்ட்ரிக்ஸ் எபோனைட் மைக்கா
ஆயில், பேப்பர் இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, டயலக்ட்ரிக்குடைய ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி எப்சிலானா, டயலக்ட்ரிக்குடைய ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஒன், ஏர்க்கு மட்டும்தான் ஒன்றாக இருக்கும். பட் ஹியர் ஆஃப்டர் ரிமூவிங் த பேட்ரி த சார்ஜ் ரிமைன்ஸ் சேம், சார்ஜ் வந்து மாறாது. இப்போ வந்து பொட்டன்ஷியலை பார்க்கலாம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், அப்போ சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டேன். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்க்கலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த மீடியம் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஏர் டிவைடட் பை ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. இது நம்ம வெரி ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஈக்குவேஷன். அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் வைக்கும்போது ஏர்லிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை விட டைஎலக்ட்ரிக் வைக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது அப்படின்னா டிகிரீஸ் ஆகுது. சின்ஸ் எப்சிலான் ஆர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் ஒன் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறோம். அப்போ இந்த பர்சன்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ங்கிறது வி. அப்போ வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, இ இன்டு டியா? அப்போ இ இன்டு டி. வாட் இஸ் இ ஹியர்? இ நாட் பை எப்சிலானாரா? அப்போ இங்கே இ இருக்க வேண்டிய இடத்துல இ நாட் பை எப்சிலானார் இன்டு டி அப்படின்னு போடுறேன். ஸோ இ நாட் இன்டு டிக்கு பதிலாக என்ன போடலாம், வி நாட் அப்படின்னு போடலாம். அப்போ வி ஈக்குவல் டு வி நாட் பை எப்சிலானார். அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ண பிறகு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்னாகுது, டிகிரீசஸ். வி இஸ் பொட்டன்ஷியல் இஸ் டிகிரீசஸ். வி இஸ் லெஸ் தேன் வி நாட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னாகுது, ஆல்சோ டிகிரீசஸ். ஏன்னா ஏர்ல இ நாட், டைஎலக்ட்ரிக் வைக்கும்போது இ நாட் பை எப்சிலானார். அப்போ இ இஸ் ஆல்சோ லெஸ் தேன் இ நாட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சார்ஜ் சேமாக இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் குறையுது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் குறையுது, கெப்பாசிட்டன்ஸ் இது வந்து ஏரில், இப்போ டைஎலக்ட்ரிக்கில் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ சார்ஜ் சேம்னு சொல்லிட்டோம், இதே ஃபார்முலா கியூ பை வி. அப்போ இங்கே சார்ஜ் என்னது, கியூ நாட். பொட்டன்ஷியல் என்னது, வி. அப்போ இங்கே வி அங்கிறது என்னது, வி நாட் பை எப்சிலானார். அப்போ கியூ நாட் இங்கே வி அங்கிற இடத்துல வி நாட் பை எப்சிலானார். அப்போ எப்சிலானார் மேலே போயிடும். அப்போ இங்கே கியூ நாட் பை வி நாட். கியூ நாட் பை வி நாட்ங்கிறது என்னது, கெப்பாசிட்டன்ஸ் இன் ஏர். அப்போ சி ஈக்குவல் டு எப்சிலானார் இன்டு சி அப்படின்னு எனக்கு கிடைக்குது. அப்போ சி நாட்னு கிடைக்குது. அப்போ த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீசஸ், சி இஸ் கிரேட்டர் தென் சி நாட். அடுத்து எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார்முலா இதுதான், கியூ ஸ்கொயர் பை டூ சி. அப்போ இங்கே சார்ஜ் சேம் தான், கியூ நாட் ஸ்கொயர் பை டூ சி. சியோட வேல்யூ என்னது, சியோட வேல்யூவை நம்ம எழுதிடலாமா? சியோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கேன், இதை இப்படி எழுதுனா போதும். சி கியூ நாட் ஸ்கொயர், இங்கே வந்து சி நாட் அப்படின்னு போடணும், ஏன்னா இன் ஏர் இல்லையா. அப்போ இங்கே சி அங்கிறது. அப்போ சி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் சி நாட். அப்போ கியூ நாட் ஸ்கொயர் பை டூ சிக்கு பதிலாக எப்சிலான் ஆர் இன்டு சி நாட். அப்போ இதில் எப்சிலான் ஆரை விட்டுட்டு கியூ நாட் ஸ்கொயர் பை டூ சி நாட்டுக்கு பதிலாக யூ நாட் அப்படின்னு. அப்போ யூ ஈக்குவல் டு யூ நாட் பை எப்சிலான் ஆர். அப்போ எனர்ஜி இஸ் ஆல்சோ லெஸ் தென் த இனிஷியல் எனர்ஜி அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம இங்கே கொடுக்குறோம்.
அப்போ இந்த டிகிரீஸ் இன் எனர்ஜி எதனால் அப்படின்னு கேட்டனா, இந்த இடத்துல இந்த டைஎலக்ட்ரிக் அது என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் ஸ்பென்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் புல்லிங் த டைஎலக்ட்ரிக் இன்சைட், அந்த டைஎலக்ட்ரிக்கை உள்ளே பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு அது சம் எனர்ஜி என்ன பண்ணியிருக்கு, ஸ்பென் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். சி த கேஸ் டூ. When the battery remains connected to the capacitor, battery என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டனா, இப்போ இந்த செகண்ட் கேஸில் we does not remove, still connected. அப்போ இந்த இடத்துல வந்து ஏர், ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E நாட், பேட்ரி அப்படியே தான் இருக்கும். ஈவன் த இன்செர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக், டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ண பிறகும் அந்த பேட்ரியை நம்ம மாற்ற போகிறதில்லை. அப்போ இங்கே வந்து சப்போஸ் பொட்டன்ஷியல் வி நாட் அப்படின்னா, இப்போ ஆஃப்டர் இன்செர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக்கும் த சேம் பேட்ரி இஸ் யூஸ்டு, ஸோ த பொட்டன்ஷியல் இஸ் சேம். அப்போ பொட்டன்ஷியல் மாறாது. ஸோ இப்போ இந்த டேபிளர் காலமும் பார்க்கலாம். டேபிளர் காலம் முறையில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ இங்கே இந்த பர்சன்ஸ் ஆஃப் ஏர், ஏர் இந்த பர்சன்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக், வி கீப் த பேட்ரி அட் த சேம் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ பொட்டன்ஷியல், ஸோ பேட்ரியோடைய பொட்டன்ஷியல் தான் ஏர் வி நாட், ஹியர் ஆல்சோ த பேட்ரி பொட்டன்ஷியல் இஸ் வி நாட். அப்போ த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேம். ஸோ பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகலை, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஃபார்முலா வி ஈக்குவல் டு இ இன்டு டி தான் ஃபார்முலா. அப்போ வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இங்களா? அப்போ த பொட்டன்ஷியல் ரிமைன் சேம், த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ ரிமைன் சேம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ சேம் அப்படிங்கிற லாஜிக் படி இதுவும் இ நாட் தான். சி சார்ஜ் வேல்யூ கெட் இன்க்ரீசஸ். So in air the charge vandu q naught, after the insertion of dielectric here more area will be there. Appa constant of potential apply aayittu irukkumbode nariya charges vandu andha battery andha dielectric udaya area ulaiy adu enna agum appadina store aga aarambikkum. Appa charge value increases here. எப்சிலான் ஆர் டைம்ஸ் கியூ நாட். எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது ஹியர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். எப்சிலான் ஆர் ஃபார் டைஎலக்ட்ரிக் இஸ் கிரேட்டர் தென் ஒன். ஸோ கியூ இஸ் கிரேட்டர் தென் கியூ நாட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா சி நாட் ஈக்குவல் டு கியூ பை வி, அதான ஃபார்முலாவோ வச்சுருக்கோம் கியூ பை விங்கிற ஃபார்முலா. அப்போ இங்கே சி நாட் ஈக்குவல் டு கியூ நாட் பை பொட்டன்ஷியல் என்னது வி நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஆல்சோ இன் த இன்செர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அப்போ டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணும்போது கியூ நாட் எடுத்துகிட்டு என்னன்னு போடணும், கியூ அப்படின்னு போடணும். அடுத்து இங்கே பொட்டன்ஷியல் வந்து சேம் தான், அப்போ வி நாட். ஸோ இந்த கியூங்கிற இடத்துல இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், எப்சிலான் ஆர் கியூ நாட் பை வி நாட். கியூ நாட் பை வி நாட்ங்கிறது சி நாட். அப்போ சி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் டைம் சி நாட். அப்போ ஹியர் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் கிரேட்டர் இன்க்ரீசஸ் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ எனர்ஜி, எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம்? இங்கே கான்ஸ்டன்ட் எது? பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். சார்ஜ் வந்து வேரி ஆகுது. அப்போ கியூ ஸ்கொயர் பை டூ சிங்கிற ஃபார்முலா வேணால் எனர்ஜிக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த ஃபார்முலா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டெரைவ் பண்ணது ஹாஃப் சிவி ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு இங்கே பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ த எனர்ஜி யூ நாட் ஈக்குவல் டு
half C naught V naught square. So inge insertion of dielectric, dielectric insert pannum bodhe the potential energy, the stored energy half C potential value V naught da appa V naught square appa inda C engra edathila enna use panna porom epsilon r C naught appa half epsilon r C naught V naught square appa half C naught V naught square badala U naught potralam appa U equal to epsilon r times U naught. So energy value is increases here. So in the rendu case vandu romba important ana case adha ipo idu varaikku nama paathirukom ipo nama paatha vishayatha inga tabular column moolama sollirukan. When the battery is disconnected, battery illadum bodhe charge constant, voltage degrees, electric field degrees, capacitance increase, energy degrees. Adedu when the battery is connected, charge increases, voltage vandu constant, electric field constant, capacitance increases, energy increases abdengra vishayatha solirukka. Ore koodudala ore information inge koduthirukka. Idha paathave ungalku theriyum. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த கீபோர்டில் அந்த கீஸ் இருக்கிறது, நம்ம மேலே இருக்கிற அந்த கீ மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அது கீழே இன்னொரு பிளேட் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஓகே, அப்போ வந்து இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இப்போ ஏவை ப்ரெஸ் பண்ணும்போது அது உள்ளே போகும்போது த டிஸ்டன்ஸ் டிகிரீசஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த plates decreases, then the capacitance value increases. If a capacitance value increases, it triggers the electronic circuit. Upon that, high voltage pass ago, then the computer identify which key is pressed. Upon the keys alla keyboard ulla keys alla enna da appdien ketana, all keys are like a parallel plate capacitor. Okay, students.